நம்ம தலையில் எழுதப்பட்டு விட்டது அது மாற்ற முடியாதுங்கிறது நம்முடைய காலங்காலமாக நம்பிக்கையாக இருக்கு. ஆனால் அன்னை என்ன சொல்கிறாங்கன்னா விதியை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கர்ம வினைன்னா அதை அனுபவித்து தான் ஆகணும், அதுக்கு பரிகாரம் கிடையாது, தீர்வு கிடையாது. வினையை விதைத்தால் வினையை அறுவடை செய்து தான் ஆகணும்னு நம்ம நாட்டோட நம்பிக்கை. இப்போ வினை எப்படி நமக்கு வருது, இந்த தலையெழுத்து எப்படி எழுதப்படுகிறது என்கிறத பற்றி அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த உயிர், இந்த வாழ்க்கை ஏதோ திடீர்னு உருவானதில்லை. நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், அவர்களுடைய குணங்கள், அவருடைய அறிவு, அவருடைய சுபாவங்கள் இவையெல்லாம் நம்முடைய ஜீனிலேயும் இருக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது இருக்கும். பழக்கம் இது போன்ற நல்ல விஷயங்களும் இருக்கும், அவரிடம் இருக்கக்கூடிய சில தவறான குணநலங்களும் நமக்கு தொடரும். விதி என்பது எழுதப்பட்டுவிட்டு நாம் இந்த உலகத்துக்கு வந்தாலும் அதை அனுபவிச்சே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது என்பது அன்னையுடைய கருத்து. அதாவது வினை எந்த வகையில் பாதிப்புக்கு ஆளாகி இந்த வாழ்வு சூன்யமாகி இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் அவர்கள் அன்னையை ஒருமுறை தரிசித்து அவருடைய சமாதியிலே சேவித்து அவருடைய திருவுருவ முன்னால் அமர்ந்து தன்னுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை நினைவு இருந்த நாள் முதல் எல்லா தவறுகளையும் ஒத்துக்கொண்டு அன்னையிடம் சரணாகதி அடைந்தால் அவருடைய கர்ம வினை என்பது கரையத் தொடங்கிவிடும். நம்ம கர்ம வினைகளும் நம்ம தலையெழுத்தை மாறும்னு சொல்லி அன்னை சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். ஸோ அன்னை வழியில் எந்த மாதிரியான முறையை பின்பற்றினா இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கலாம் சார்? தலையெழுத்து எழுதப்பட்டு விட்டது அது மாற்ற முடியாதது அனுபவித்து தான் ஆகணும்னு இந்த உலகத்தில் யாராவது இருந்தால் அவர்கள் அன்னையை தேடி வந்து அவரிடம் சரணடைந்து விட்டால் இந்த வாழ்க்கையினுடைய எல்லா கர்மவினையும் கரைத்து தலையெழுத்தை மாற்றி ஒரு புதிய அதிர்ஷ்ட வாழ்வை கொடுக்கக்கூடியவர். அன்னையின் சக்தியின் முன்னால் எந்த கர்மவினையும் விடுபடாது. இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் புதிதாக தோன்றிய இந்த அன்னை அரவிந்தர் அவதாரம் மனித வாழ்க்கையினுடைய எந்த வினை இருந்தாலும், சாபங்கள் தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அதை க்ஷணத்தில் துடைத்தெறியக்கூடிய ஒரு அமானுஷ சக்தி அன்னையுடையது. உலகத்தின் எந்த மூலையில் யார் எந்த பாதிப்புக்கு ஆளாகி இனம் புரியாத, என்ன காரணம் என்றே தெரியாத கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பல உயிர்கள் அன்னையை சரணடைந்து இந்த வாழ்க்கையை சுகமாக்கி கொள்ளணும். அதுக்காகத்தான் பாண்டிச்சேரியில்
ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமம் இருக்குது, சென்னையில் மேற்கு மாம்பலத்தில் ஸ்ரீ அன்னை ஆசிரமம் இருக்குது. உலகம் முழுக்க நிறைய தியான மையங்கள், லீக் சென்டர்ஸ் நிறைய அன்பர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கெல்லாம் நீங்கள் போய் அன்னையினுடைய முறையை அறிந்து வழிபாட்டு முறையிலே மலர்களை பயன்படுத்தி தியானம் செய்து அந்த பிரார்த்தனை கூடங்களிலே நீங்கள் கலந்து கொண்டால் உங்களுக்குள் பல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். தினந்தோறும் முடிந்தவரை அன்னை மையங்களுக்கு சென்று வர நாளாக நாளாக உங்கள் வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் நிகழும். தரித்திரமே நிலையாக இருந்து குணமாக்க முடியாத நோய்களிலே வாழ்ந்தவர்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் எந்த ரூபத்திலும் எட்டி பார்க்காதவர்கள், வாழ்க்கையின் கடைசி கோடியில் இருந்தவர்கள், இவர்களெல்லாம் அன்னையினுடைய அருளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மிக பிரம்மாண்டமான ஒரு அற்புதங்களை அவர்கள் வாழ்க்கையிலே தொடர்வதை காணலாம். எந்த க்ஷணத்திலும் நொடியிலும் பலிக்கக்கூடிய இந்த அன்னையை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு கோடான கோடி மக்கள் பல நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், இவர் சாதாரண தெய்வம் இல்லை. இந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் மனித உருவிலே அவதரித்து வந்து இந்த உலகத்தை காத்து எல்லோருடைய வாழ்விலும் மிக உயர்ந்த உன்னதமான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக வந்த அன்னையை நாம் எல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், அன்னை ஆசிரமத்திற்கு வாருங்கள். நேரடி ஆலோசனையை நாங்கள் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறோம். இருக்கிற எந்த கஷ்டமும் பணி போல விலகி உங்கள் வாழ்க்கையிலே மறுமலர்ச்சியை ஏற்படுத்துகிறோம். இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி உங்களை சார்ந்திருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் எல்லோர்களுக்கும் அன்னையை கொண்டு சேருங்கள். இது நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய சேவையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சார், கடல் கடந்து வெளிநாடுகளில் இப்போ நிறைய அன்பர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அன்னையோட வந்து அருள் கிடைக்கணும்னு விரும்புகிறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான வந்து பூஜைகள் பண்ணி அவங்களுக்கு வந்து அருள் கிடைக்கிற மாதிரி செய்கிறீங்க சார்? பொதுவாக அன்னையினாலே ஒரு பிரபஞ்ச அழகி. அந்த அன்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே இருந்தாலும் அழைச்சா அந்த க்ஷணத்திலே வந்து பழிப்பாங்க. பட் எங்களை மாதிரி ஒரு ஆசிரமம் நடத்துகிறோம்னா அவங்க எங்களுக்கு மெயில் அனுப்பலாம். அதை நாங்கள் அன்னைக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணி அவங்களுக்காக நாங்கள் வேண்டுவோம். இப்போ அவங்க என்ன பிரார்த்தனையோ அதை வந்து அவங்க மெயிலில் வேண்டுவோம். இப்போ கூட்டு பிரார்த்தனைன்னு ஒன்று இருக்குது. பெரும்பாலும் அன்னையுடைய பிரேயரில் இந்த காணிக்கைன்னு ஒரு விஷயம் முக்கியமாக இருக்குது. அன்னைக்கு காணிக்கைன்னு ஒன்று அனுப்பிட்டா அது அவ்வளோ சீக்கிரம் பழிச்சிடும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையோட உழைப்போட வருமானம் தானே, அது தெய்வத்துக்கு கைங்கரியம் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரம் ரிசல்ட். வெளிநாடுகள் வெளியூரில் எங்கே இருந்தாலும் அவங்களுடைய பிரச்சனை எழுதுவாங்க, சொல்லுவாங்க, அதை நம்ம கேட்டு புரிஞ்சுக்குவோம். அதை நம்ம அன்னைக்கிட்ட சொல்லி அதை பிரார்த்தனை பண்ணுறோம். சில நேரங்களில் அவங்க எங்களோட நேரடியாக பேசினா வந்து நேரில் சந்திச்சா ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ரொம்ப வெளியூரில் இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சில யோசனைகள் ஆலோசனைகளை நாங்கள் சொல்ல வேண்டியது. அதெல்லாம் அந்த முறையை அவங்க ஃபாலோ பண்ணினா இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா அன்னைய முறையே கொஞ்சம் வசதியான முறை. கண்டிப்பாக அதனால் வந்து வெகு தொலைவில் இருந்துட்டால் மட்டும் கிடைச்சிடும் சொல்ல முடியாது. அவங்க அன்னை முறையை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் இன்னும் கூடுதலான அந்த பலனை நொடியில் பழிக்கும். அண்ட் இப்போ புஷ்பாஞ்சலி அந்த மாதிரி அவங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு அவங்க என்ன சார் பண்ணணும்? நல்லா இப்போ வந்து நிறைய ஆன்லைன்லேயே வந்து அனுப்ப முடியுது புஷ்பாஞ்சலிக்கு. இப்போ சாவித்திரிங்கிற அந்த புனித நூலை வாங்கி வீட்டில் வைக்கலாம். வீடு சுத்தம் பண்ணி அன்னையுடைய படங்களை பிரதர்ஷனம் பண்ணலாம். நேரம் கிடைக்கும் போது பாண்டிச்சேரி சமாதிக்கு போயிட்டு வரலாம். இப்போல்லாம் இப்போ வெப்சைட்டு யூடியூப்லாம் ஃபேஸ்புக்லாம் வந்துருச்சு, நிறைய புகைப்படங்கள் வித்தியாசமெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நிறைய வீடுகளை நம்ம அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம். அன்னையோட கண்களை வாசப்படியில் வச்சுட்டா ரொம்ப நல்லது, கெட்ட சக்திகள்லாம் வராது. நல்ல வீடு முழுக்க அன்னையோட மகாலட்சுமி அம்சம் இருந்தால் நல்ல சுபிஷங்கள் வரும். பெரும்பாலும் நம்ம என்ன வேணும்னு அன்னைக்கிட்ட கேட்கணும்னு கூட அவசியம் கிடையாது. எனக்கு என்ன தேவையோ அதை உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் கொடுங்க, எனக்கு நீங்கள் இருந்தால் போதும், உங்களுடைய அன்பு இருந்தால் போதும், அன்னையே நீங்கள் எங்களோட இருந்தால் அதுவே பாக்கியம்னு நினச்சா போதும். அன்னைக்கிட்ட வந்து நம்ம ஒப்படைக்கிறோம், ஒப்படைக்கிறோம். வெறுமனே பிரார்த்தனை நீ வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப நல்ல அற்புதமான சூழல்கள் கொடுக்கறது. மலர்கள் தான் அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும். அன்னை என்ன கொஞ்சம் மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்க, ரொம்ப கத்திக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த கோபம் அன்னைக்கு பிடிக்காதுன்னு விட்டுணும். அன்னைக்கு சுத்தம் பிடிக்கணும்னா அந்த சுத்தத்தை கடைபிடிக்கணும். யாரையும் குறை சொல்லாமல் இருக்கணும்னா அதை கொஞ்சம் சீரியஸாக பண்ணணும், குறை சொல்லாமல் இருக்க முயற்சி பண்ணணும். இப்படி நிறைய பழக்கங்களை சுபாவங்களை மாற்றிக்கிட்டோம்னா பெரும் பலனாக பார்க்கலாம். நாங்களாம் அன்னை இறந்துட்ட வரும்போது பல கஷ்டங்களோடு தான் வந்தோம். இப்போ எனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது,
என்ன வேணுமோ நடக்குது, என்ன நினைக்கிறோமோ நடக்குது. நம்ம ஒரு சொல்லு சொன்னோம்னா அது பலிக்குது. இன்றைக்கி நிறைய பேர் அன்னை ஆசிரமத்துக்கு வர்றவங்க சொல்கிறாங்க, பகவான் ஸ்ரீ அரவிந்தரை உங்களை மூலத்தமாக நாங்கள் பார்க்குறோம், அன்னையாகவே உங்களை பார்க்கும்போது தெரியுது, நீங்கள் எங்களுக்காக வேண்டிக்கோங்க, உங்களை பார்த்ததே சந்தோஷம்னு சொல்லுவாங்க. அவங்க கண்ணுக்கும் அவங்க மனசுக்கும் நம்ம அந்த மாதிரி தெரியும். அதாவது தெய்வம் நமக்குள்ளே வெளிப்படும் போது அது கண்டிப்பாக அதுவாகவே மாறலாம். இது வந்து இப்போ பெருமையாக சொல்லிக்கிறேன்னு சொல்லக்கூடாது, இது உண்மை. அது அவங்களோட உணர்வு பூர்வமாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த தகுதியோடு அந்த அன்னை அரவிந்தராகவே நம்மளை பார்க்குறாங்கன்னா அதுக்கேற்ற நம்மளும் மாற்றிக்கிட்டு வளர்த்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை கஷ்டங்களை தீர்க்கிற ஒரு அருளாளராக நம்ம நடமாடணும். மக்கள் வந்து தெய்வத்தை நம்ம ரூபத்தெல்லாம் பார்க்க விரும்புகிறாங்க. அதனால் பல பேர் ஆன்மீகத்துக்கு வந்து அன்னையினுடைய பெருமையை, அந்த அருளை உலகத்துக்கு சொல்லக்கூடிய நிறைய சீடர்கள் அந்த உலகத்துக்கு உருவானுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. சார், வந்து ஒரு அன்பர் கேட்டிருக்காங்க, வாழ்க்கையில் எங்களுக்கு பல விதமான பிரச்சனை இருக்குது, பிரச்சனையோட விளிம்பிலேயே நாங்கள் இருக்கோம். ஸோ உடல்லேருந்து ஆரம்பித்து கடன், இந்த மாதிரி பல விதமான வந்து எங்களுக்கு தொந்தரவுகள் இருக்குது. ஸோ இதுக்கு அன்னை வழி மார்க்கத்தில் எந்த மாதிரியான தீர்வு நீங்கள் சொல்கிறீங்க, உங்களை என்ன மாதிரி வந்து நாங்கள் சந்திக்கணும்னு கேட்டிருக்காங்க சார். முதல்ல என்ன கஷ்டம், என்ன பிரச்சனைகள், எந்த மாதிரியான நெருக்கடி நிலையில் நீங்கள் தவிச்சுக்கிட்டு இருந்தாலும் வாழ்க்கையோட கடைகோடி நிலையில் என்ன நடக்குமோன்னு பீதியில் நீங்கள் பயந்துகிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் மதர்கிட்ட வந்துட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் அவங்களுடைய கண்களை விட்டு பாருங்கள். ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடி தியானம் பண்ணி, அன்னையே என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு, இதையெல்லாம் விளக்கக்கூடிய அப்புறப்படுத்தக்கூடிய அமானுஷ தெய்வம் நீங்கள் தான் நம்பி நான் வந்திருக்கேன், உங்களுடைய அருளாளத்தான் நான் காப்பாற்றப்படணும்னு நான் நம்புகிறேன். உங்களை பற்றி நான் கேள்விப்பட்ட வகையில் உங்களால் தீர்க்க முடியாதது எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அன்னைக்கிட்ட மானசீகமாக பேசணும். அன்னையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். யார் இந்த அரவிந்தர், இந்த அன்னையினுடைய சக்தி என்ன என்று தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வரலாறுன்னு ஒன்று இருக்குது, அதையெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லைனாலும் அவர்கள் எழுதிய புனித நூல்கள்லாம் இருக்குது, குறிப்பாக சாவித்திரி நூல் இருக்கிறது, அதை எடுத்து வைத்துட்டு சில பக்கங்களை படித்தோம்னாலே போதும். அந்த மாற்றங்கள், திவ்ய மாற்றங்கள் தொடர்ந்து நடக்கிறதுக்கு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம். முடிந்த வரைக்கும் சில மலர்களை கொண்டு வந்து அன்னைக்கு சமர்ப்பிக்கலாம். ஒன்றும் இல்லை, அந்த சூழல், ஆசிரம சூழலை வந்து உட்கார்ந்து நீங்கள் மௌனமாக இருந்தாலே மனம் ஃபஸ்ட்டு அடங்கும். மனம் அடங்கின பிறகு உங்களுடைய கவலைகள்லாம் முதல்ல உங்கள்கிட்ட எல்லாத்தையும் அன்னைகிட்ட ஒப்படைச்சணும். ஒன்று விடாமல் சொல்லி முடிக்கும் பொழுது இதையெல்லாம் நீங்கள் எந்த வகையில் காரணமாக இருந்தீங்கிறதையும் நீங்கள் சொல்லணும். தெய்வத்துக்கிட்ட தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும். இந்த குற்றத்தெல்லாம் ஒப்புக்கு பண்ணிட்டாலே போதும், அந்த ஒத்துக்கொள்கிற குணம் வரும்பொழுதே அது பாதி விஷயம் சரியாது. தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம செய்கிற சில வினைகள் தான் இந்த கர்மத்தை கொடுக்குது, கஷ்டத்தை கொடுக்குது. அதனால் தெய்வத்துக்கிட்ட நாம் சரணடையும் பொழுது அன்னையே நீங்கள் தான் இதை சரி செய்ய முடியணும்னு நம்பிக்கை வச்சு அன்னைக்கு ஒரு காணிக்கையை முடிந்த வரைக்கும் செலுத்தி அன்னையே இந்த காணிக்கையை ஏற்றுதல்னு அன்னையை வேணும்போது அந்த தெய்வம் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் முழுமையாக உங்களுக்கு கொடுத்து உங்களை சரி செய்வார். அதற்கு சில பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு இருந்தால் படிப்படியாக வெகு சில நாட்களில் எல்லாம் சரியாகிவிடும். அதற்கு அன்னையினுடைய அந்த அருளை பெறக்கூடிய தன்மையை நீங்கள் உருவாக்கி கொள்ளணும். குறிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய வீடு 100% சுத்தத்தை உடனடியாக செய்ய வேண்டும். அந்த சுத்தம் மகா சுத்தமாக, அன்னை சொல்கிற சுத்தமாக, அதாவது உடைந்த, தேவையற்ற, ரிப்பேரான, எதற்கும் பயன்படாத பழைய பொருட்கள், குப்பை கூளங்கள் எல்லாம் வீட்டில் இல்லாமல் எல்லா இடங்களையும் முழுமையாக சுத்தம் செய்து சாம்பிராணி போட்டு ஒரு லட்சுமி கடாட்சமான ஒரு அழகு வீட்டிலே இருக்கும் பொழுது அங்கே அன்னை வருவார். அன்னை வந்துவிட்டால் அங்கே அமைதி வந்துவிடும், அந்த பராசக்தியினுடைய சாநித்தியம் வந்துவிடும். அந்த வீட்டுக்கு ஒரு தெய்வ சங்கல்பத்தினாலே அங்கே ஒரு பேர் அமைதி குடிகொள்ளும் பொழுது
வாழ்க்கையின் சிக்கல்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகுவதற்கான சந்தர்ப்பம் அது அமைந்துவிடும். முதலில் சுத்தம், இரண்டாவது அந்த வீட்டிலே சத்தம் இல்லாமல் அமைதியான நிதானமான ஒரு பொறுமையான அணுகுமுறை, உண்மையை பேசுவதற்கான வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நேரத்தை விரயம் செய்யாமல், சோம்பேறித்தனமாக இல்லாமல், ஒரு சுறுசுறுப்பான ஒரு ஆக்டிவிட்டிஸ் நல்லாக இருக்கணும். அந்த உற்சாகம் இருந்தால், அந்த முகத்தில் தெம்பு இருந்தால் தான் அன்னையோட அருளெல்லாம் பெற முடியும். அதனால் முகத்தில் தொங்க போட்டுக்கிட்டு சோகமாக இருந்துக்கிட்டு கவலையாக இருந்தோம்னா நம்ம எங்கே போனாலும் அதை பெற முடியாது. அதனால் முதல்ல சந்தோஷம் வேணும், மனசில் ஒரு மலர்ச்சி வேணும். அப்போ அந்த முகம் பிரகாசமாக இருக்கணும்னா மனம் வந்து அந்த நிலை அடையணும். அதுக்கு மலர்கள் வந்து அந்த வாசனைகள் நமக்கு அதை கொடுக்கும். அன்னையை பார்த்துக்கிட்டே இருந்தாலே அந்த சந்தோஷம் வந்துடும். அந்த சந்தோஷம் வந்த பிறகு தான் ஒன்று ஒன்றா வரும். அதனால் அது முதல்ல வரணும்னா வீடு வந்து ஒரு தெய்வம் குடியிருக்கிற ஒரு கோயில் மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள், இனிமையான பணிவான அழகான வார்த்தைகள், சத்தம் குறைவான தெய்வீகமான குரல்களை நம்ம பதிவு செய்யணும். மனம் போன போக்கில் பேசக்கூடாது. அந்த பேச்சில் வந்து ஒரு அழகு இருந்து, ஒவ்வொரு செயலும் அது நேர்த்தியாக இருந்து, எல்லாமே ஒரு கவனத்தோடு விழிப்போட ஜாக்கிரதையோடு செய்யக்கூடிய ஒரு பழக்கம், புதிய புதிய நல்ல பழக்கங்களை எல்லாம் நம்ம கொண்டு வரணும் வாழ்க்கையில். அன்னையை வணங்கிட்டால் மட்டும் போதாது. ஆசிரமம் ஏதோ வந்தோம் போனால் மட்டும் இருக்கக்கூடாது. நான் 40 வருஷம் 30 வருஷம் டிவோட்டின்னு சொல்லிக்கிறதுல மட்டும் பெருமையாக இருக்கக்கூடாது. அன்னைனா அவர் வழியில் நம்ம போகணும், அவருடைய அம்சமாகவே நம்ம மாறணும். அன்னையினுடைய அந்த சுறுசுறுப்பு நமக்கு வரணும். அவர் எப்பொழுதும் அந்த 96 வயது வரையும் பார்த்திங்கன்னா அந்த சிரிப்பு, அந்த புன் சிரிப்பு எப்பொழுதுமே இருக்கும் பார்த்திங்கன்னா. அந்த அன்னையின் சிரிப்பு நம்ம முகத்தில் வரணும். அன்னையுடைய பக்தர் ஆயிட்டம்னா நம்ம சாதாரண மனிதர் கிடையாது, ஒரு அதீதமான தெய்வீக பிறவி அது. அந்த வாழ்க்கையில் உண்மையை நோக்கி தான் நீங்கள் ஒவ்வொரு அடி எடுத்தும் வரணும். நீங்கள் அன்னைக்கிட்ட வந்துட்டு மனசாந்தி முதல்ல பெறுங்க. அப்புறம் வாழ்க்கை தேவைகள் எல்லாம் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நிறைவேறும். உங்களுடைய ஆசைகள் எல்லாம் கற்பனை கெட்டாததெல்லாம் நடத்தி கொடுக்குற இந்த சத்தியத்துக்கு முன்னால் வந்து நீங்கள் சரணடைஞ்சிருங்க. உங்களுக்கு இந்த பிறவி அதிசயமான பல அற்புதங்களை கொடுத்து இந்த சமூகத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரும் புகழையும் அவங்க அடைய வைப்பாங்க. அதனால் அன்னை என்பது வெறும் தெய்வம் இல்லை, அவள் ஒரு ஆதி பராசக்தி, ஆதி நாயகி. அந்த சர்வேஸ்வரி மிகப்பெரிய ஒரு அமானுஷங்களை நிகழ்த்தக்கூடியவர். அன்னையின் திருவடிகளை நீங்கள் எல்லோரும் தஞ்சமடைந்து உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் நடக்க வேண்டும். எந்த உதவிகள் வேண்டுமானாலும், உங்களுக்கு என்ன ஆலோசனைகள் வேண்டுமானாலும் சென்னை மேற்கு மாம்பலம் ஸ்ரீ அன்னை ஆசிரமத்திற்கு வாருங்கள். உங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்து இந்த வாழ்க்கையை அற்புதமாக்கி தருகிறோம். சார், ஆசிரமத்துக்கு வர எல்லாருமே அவங்கவுங்க பிரச்சனை கஷ்டங்களை வந்து உங்ககிட்ட சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாரோட பிரச்சனைகளையும் கேட்டு நீங்க வந்து அவங்களுக்கு தீர்வு சொல்றீங்க. ஆனா இந்த மாதிரி பிரச்சனை கஷ்டம் இதையே கேட்டுட்டு இருக்கும்போது உங்களை பார்த்தா ஒரு சோர்வு தெரியல. நீங்க வந்து ரொம்பவே